திருச்சி அருகே பேரூராட்சி மன்ற பதவியை ராஜினாமா செய்த கவுன்சிலர். பேரூராட்சியில் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் பேரூராட்சி அமைந்துள்ளது. இந்த பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளது. இதில் 2022 ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 10வது வார்டில் IJK கட்சியின் சார்பில் கருணாகரன் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் வெற்றி பெற்றால் வார்டு பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்வதாகவும், செய்ய தவறினால் தனது பதவியை 2.5 ஆண்டில் ராஜினாமா செய்வதாகவும் கூறியிருந்தார். சில திட்டப்பணிகள் செய்து முடித்த நிலையில் சமுதாய கூடம், பெண்களுக்கான சுகாதார வளாகம் ஆகியவற்றை கட்டித்தர முடியாமல் போனதால் தனது பதவியை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடுத்த வாக்குறுதியின்படி ராஜினாமா செய்து நிர்வாகத்திற்கு கடிதம் வழங்கினார். இதனால் பேரூராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கவுன்சிலராக இல்லைனா கூட பொதுமக்களாக இந்த வார்டுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செஞ்சீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட மன்னிப்பு தெரியும் கொடுத்து வாக்களித்து. என் பேர் கருணாகரன். இந்திய ஜனநாயக கட்சியிலேருந்து திருச்சி வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2022 வந்து நடந்து முடிந்த பேரூராட்சி தேர்தலில் காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் வந்து 10வது கவுன்சிலராக பொதுமக்கள் அனைவராலும் அதிக வாக்குப்படி வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற செய்தார்கள். அப்போது தேர்தலின் போது நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் பொதுமக்களுக்கு. ஒரு 5 வகையான வாக்குறுதிகள்: சாலை போடுதல், சாக்கடை கட்டுதல், சிசிடிவி கேமரா வைக்கிறது, மகளிர் சுயதுக்குழு கழிவுடன் கூடிய மகளிர் சுயதுக்குழு சமுதாய கூடம் கட்டித்தரதான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். கொடுத்த வாக்குறுதியில் இந்த 2.5 வருட காலத்தில் 4 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன். 5வது வாக்குறுதியாக அந்த மகளிர் சுயதொழில் குழுக்கள் வந்து கொடுக்கறதுக்கு எம்பி பாரிவேந்தர், மதிப்புக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் எம்பி அவர்கள் நிதியிலிருந்து 3 முறை, முதல் முறை 37 லட்சம் கொண்டு வந்தோம். அதை இந்த பேரூராட்சி நிர்வாகம் செய்ய விடாமல் தடுத்தாங்க. அடுத்த முறை 40 லட்சம் 2 முறை கொண்டு வந்தோம். 2 முறை கொண்டு வந்தோம். அந்த வார்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தடுக்கும் வகையிலும், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இந்த ஃபண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வகையில் தேர்தலின் போது நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். ஒரு வாக்குறுதி நிறைவேற்றினாலும் என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணதாக சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த 2 வருஷத்தில் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றலை, அந்த சமுதாய கூடம் கட்டுறதில். அதனால் நான் என்னோடய பதவியை இந்த வாரம் நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன்.